வணக்கம் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர், நானும் நல்லா இருக்கேன் நண்பா. இன்றைக்கி என்னோடய நண்பன் வந்து ஒரு ஃபோன் பண்ணி பேசினான், ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினான். அதாவது ரீசெண்டாக அவனுடைய காதல் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு, அதாவது லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் என்னால் வந்து அவனுக்கு வந்து உடனே வந்து என்னால் பேச முடியல, என்னோடய சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், நிறைய பேர் வந்து லவ் பிரேக்கப் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கானது அந்த பதிவு நான் போடுறேன், வாங்க வீடுக்குள் போகலாம். ரொம்ப மோசமான வழி தான் காதல் வழி. யாராலுமே லவ் பிரேக்கப் வந்து தாங்கவே முடியாது தான். சரியாக சாப்பிட முடியாது, சரியாக தூங்க முடியாது, ஏன் மொத்தத்தில் அவங்களுடைய இயல்பான வாழ்க்கையை அவங்களால வாழ முடியாது. அவனுடைய மனசு எவ்வளோ வழிகளை தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு தெரியும். காதல் அப்படிங்கிறது ஒரு மாய உலகம், நீங்களாம் உருவாக்குனது தானே, நீங்கள் போட்ட வட்டம் தானே, அந்த வட்டம் தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு நினச்சது யார்? நீங்கள் தான். அப்போ தப்பு யார் மேலே? உங்கள் மேலே தான். ஸோ தயவு செய்து அதிலிருந்து வெளியில் வந்துடுங்க. அந்த காதலானது, அந்த மாய உலகமானது உங்கள் காலுக்கு கீழே அப்படிங்கிறத நீங்கள் எப்போ புரிஞ்சுக்க போகிறீங்களோ அப்போ தான் அந்த காதல் வலி என்பது உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு இருக்கத்திலேயே உயரமான மலை இமயமலைன்னு வச்சுக்குவோம். அந்த இமயமலை பக்கத்தில் நம்ம நின்னோம் அப்படின்னா சிறு எறும்பு போல் இருப்போம், ரொம்ப சின்னதாக இருப்போம், ரொம்ப குட்டியாக இருப்போம். ஆனால் அந்த இமயமலை மேலே நம்ம வந்து ஏறணும், அந்த மலை உச்சிக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பித்தோம் அப்படின்னா, எவ்வளோ வெயில் வந்தாலும் சரி, எவ்வளோ புயல் காற்று மழை எவ்வளவு தடங்கள் வந்தாலும் சரி, நம்மளுடைய முயற்சியை மட்டும் விடாமல் தொடர்ந்து அந்த மலை உச்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து ஏறி 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 நடந்து போயிட்டே இருக்கோம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த மலை உச்சிக்கு வந்துடுறோம்னு வச்சுக்கங்களேன், அப்போது அந்த மலையானது உங்கள் காலுக்கு கீழே இருக்கும். நீங்கள் தான் இருக்கிறதுலே பெருசாக தெரிவிங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மலை வந்து ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு, ஆனால் இப்போ அந்த மலையே உங்கள் காலுக்கு கீழே, நீங்கள் தான் பெருசாக தெரிகிறீங்க. ஸோ இதே மாதிரி தாங்க காதல் வலி என்பதும், உங்கள் காலுக்கு கீழே அதை தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. விட்டு போனவங்களை இப்போ நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறதுனால நோ யூஸ். அது ஒரு மாய உலகம், நீங்களாம் உருவாக்குன ஒரு வட்டம், பிம்பம், மாய பிம்பம் அது. அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணிச்சாலே நிச்சயமாக நீங்கள் ஒரு மிக சிறந்த மனிதனாக ஆக முடியும். நான் ஜேபி, உங்கள் நன்றி. டட்டா.